ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சதவீதன் ஆன்லைன் கோச்சிங். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், நம்ம நீட் 2023 நம்ம ஆன்லைன் யூனிட் கிளாஸ் நடந்துருக்கலாம், அதுக்கான ஒரு சாம்பிள் வீடியோ தான் அட்டாச் பண்ணியிருக்கோம், அதை நீங்க பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீட் 2023க்கான அட்மிஷன் அண்ட் புக் ப்ராசஸ் பத்தி ஒரு சின்ன டீல் பார்த்தரலாம். நம்ம ஆன்லைன் பேட்ச்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கோமா, நீங்க எல்லா எப்பயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளாஸ் நீங்க அட்டன் பண்ண முடியல, ஃபீவர் ஏதாவது ஃபெஸ்டிவல் போயிட்டேன்னு சொல்லிட்டாலும் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோமா. டெய்லி கிளாஸ் 6 to 9 நடக்குமா, என்சிஆர்டி பேஸ் இருக்கும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், அதுக்கான நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு டெய்லி சென்ட் பண்ணிடுவாங்க. பைலிங்குவல் மெட்டீரியல் தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். சண்டே உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும், கிளாஸ் முடிய டிபிபி டெஸ்ட் இருக்கும், ஸோ அதில் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 11th 12th நான் வந்து ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கலாம். ஆஃப்லைன் பேட்ச் கேட்டிருந்தீங்கம்மா, ஆஃப்லைன் பேஸ் செப்டம்பர் 1st ஸ்டார்ட் ஆக போதுமா, அதுக்கான டீடெயில் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீவியஸாக இன்ஃபர்மேஷன் தரணும், 9080545480 கான்டெக்ட் பண்ணிருங்கம்மா. இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எப்படி மறக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருவேன். ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட, ஃபீஸ் ரொம்ப ரொம்ப லோ ஆயிடுச்சு தான். நீங்கள் என்ன பண்ணலாம், 9080545480 இப்போ கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு சரிங்களா. இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸில் வந்து நீட் 2023 ஒரிஜினல் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான எல்லா லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பார்த்துக்கலாம், அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாமா. இப்போ நம்ம நீட் 2023 யூனி ஆன்லைன் சாம்பிள் வீடியோவை பார்க்கலாமா. 0.1 மெகா பாஸ்கல் க்வெஸ்சன்ல வந்துருச்சு. மெகா எம்னா மெகா, இது நான் செட் பண்ணி கொடுத்துருப்பேன். மெகானா 10^6, ஆல்ரெடி இங்கே 0.1 இருக்கு, அப்போ அது 10^5 ஆகிடும். அப்போ 10^5 பாஸ்கல் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். ஸோ மொதல் அறிக்கை சரியா தப்பா? சரி சரி சார். அடுத்த அறிக்கை படிச்சு பார்க்கலாம். 24 hours 86,400 வினாடிகள் இருக்குங்கிறாங்க, சரியா தப்பா? போட்டு பாத்தீங்களா, வந்துச்சா? சரி. ஒரு பர் செகண்ட்ங்கிறது 3.08×10^+13 கொடுத்துருக்காங்க, கரெக்டா தப்பா? தவறு. என்ன சொல்லிருந்தேன், there is no eagle egg on our silver plate. அதுதான் சில்வர்ங்க பாத்துச்சு. அப்ப 13 வரது, அப்ப என்ன வரும், 16 meters வரும். அப்ப இந்த ஸ்ட்ரீங்கர் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது 101325 பாஸ்கல் ஈக்குவல் டு 1.0315. இது அதானே, என்ன ஜஸ்ட் அந்த 5 digits எடுத்திருக்கான், அவ்வளவுதானே? சோ கரெக்டானே? சரி, அவ்வளவுதானே. இங்க என்ன எடுத்திருக்கான், 1, 2, 3, 4, 5 5 digits. அந்த 5 digits ஏத்த மாதிரி 5 போட்டு பாயிண்ட் வச்சிருக்கான், கரெக்டான். The distance between two object observed line is called basis. இரண்டு கண்காணிப்பு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் அடித்தளம் நடத்துறப்ப சொன்ன இந்த பேரலாக்ஸ் மெத்தடு. ரெண்டு நீங்க டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், அதை வச்சுட்டு நீங்க பேஸ் லைன் எடுத்துக்குவீங்க. வச்சீங்கன்னா இது டிஸ்டன்ஸ் D, இது பேரலாடிக் ஆங்கிள், இது பேஸ் லைன் B. கரெக்டானே? அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்டானே? அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் D. Dயா? இல்ல இல்ல, எங்க வருது? C மட்டும் வராது. C வராம இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் A. அப்ப 1. அடுத்தது, the number of moles present in 6 gram of carbon. சிம்பிள் கேள்வி, 6 கிராம் கார்பனில் இருக்கும் மோல்களின் எண்ணிக்கை. சின்ன சின்ன கேள்வி இருந்து அப்படியே உங்களை நான் அடுத்த லெவல் கூட்டு போவேன். என்ன கரெக்ட், 6 கிராம் கிராம்ல எவ்வளவு மோல் இருக்கு? யாராவது மெத்தட் சொல்ல முடியுமா, என்ன பண்ணீங்கன்ட்டு? 0.5 மோல் ஈக்குவல் டு கொடுக்கப்பட்ட நிறை டிவைடட் பை மோலார் நிறை யூஸ் பண்ணிருப்பீங்க. கொடுக்கப்பட்ட நிறை எவ்வளவு, 6 கிராம். கார்பனோட மோலார் நிறை, மோலார் மாஸ் எவ்வளவு, 12. அப்ப 1/2, 1/2னா 0.5. அப்ப எதுல இருக்கு ஆன்சர் ஆப்ஷன்? 2. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து போலாமா, கொஞ்சம் லெவல் ஹை பண்ணிருக்கேன். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் வெயிட் இஸ் மோஸ்ட், பின்வருவட்டில் எது அதிக எடை கொண்டது. ஸோ கிராம் வைஸ் நம்ம அழகா கொண்டு போலாம், கவனிங்க. முதல்ல கொடுத்துட்டோம் 1 gram நைட்ரஜன், 1 gram பேர்லயே 1 gram வந்துருச்சு, ஓகே. அடுத்தது கிராம்ல தரல, மோல்ல கொடுத்துட்டான், நம்மளால என்ன பண்ணிட முடியும், கிராம் கண்டுபிடிச்சிட முடியும்ல? கண்டுபிடிக்க முடியவே முடியாதா? ஒரு மோல் தண்ணீர்னு கொடுத்துருக்கான், தண்ணீரோட ஃபார்ம்ல H2O. அப்ப 18 gramங்கிறது மோலார் நிறை, நான் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மோலார் நிறை மோல் 1னு கொடுத்துட்டான். அப்ப N=X/M, கொடுக்கப்பட்ட நிறை மோலார் நிறை. மோல் தான் என்ன கொடுத்துட்டான், 1. கொடுக்கப்பட்ட நிறை தான் தேவை எக்ஸ்னு வச்சுக்கலாம். மோலார் நிறை 18. அப்ப இந்த பக்கம் வந்துச்சுன்னா 18 gram, கரெக்ட் தானே? அப்போ ரெண்டாவது என்ன சொல்லிருக்க, அந்த தண்ணியோட கிராம் எவ்வளவு, 18 gram. ஃபர்ஸ்ட் இதுல 1 gram, சரி. மூணாவதுக்கு சோடியத்துக்கு என்ன வரும், 23 வரும், சரியா? சோடியத்துக்கு 23 வரும்.
அது மட்டும் என்னது உங்களுக்கு கிளாஸ் நடத்துறப்போ அடுத்த கிளாஸ் சொல்லி பி பிளாக்ல நடத்துறப்ப சொல்லிருந்தேன். ஸோ இது 23 வரும். அதே மாதிரி 1 = x/23 அப்ப கிளாஸ் பண்ணோம்னா இது எவ்வளவு வரும், 23 கிராம்னு வரும். அடுத்தீங்க 1 மாலிக்யூல்னு கொடுத்துருக்கான், ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் கீழே வருவோம். 1 மாலிக்யூல்னு கொடுத்துருக்கான். அப்போ n = மாலிக்யூல் எவ்வளோ, 1 ÷ 6.022 × 10³ அந்த ஃபார்ம் தானே யூஸ் பண்ணீங்க. எஸ் சார். மோலோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்தது மோல் ஈக்குவல்டு கிவன் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ், அது கொடுக்கப்பட்ட நிறை டிவைட் பை மோலார் நிறை. அப்போ இதை நம்ம என்ன தான் தெரியல, இது இந்த பக்கம் எழுதுங்க. எழுதுனா என்ன வரும், 1 ÷ 6.022 × 10³ = x / மோலார் மாஸ். H2SO4 மா, அச்சுக்கு வந்து 2, ஸோ அச்சுக்கு வந்து 1, அப்போ H2 2, சல்ஃபருக்கு 32 போப்போ சொல்லி தரேன். ஆக்சிஜனுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 8, அப்போ கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ வருது சார், 16 × 4 = 48 கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, இல்லை 98 வரும் பாருங்க, சல்ஃபரோட சல்ஃபரிக் ஆசிட் 98 வரும். கரெக்டாக போடுங்க, தப்பாக போடுறீங்க பாருங்க. ஆக்சிஜனுக்கு எவ்வளோ, 16 × 4 = 4 பேலன்ஸ் 2, 64 தானே வருது, 64 தானே. எஸ் சார். மெமரி பண்ணாதீங்க, போட்டு பாருங்க. H2 எவ்வளோ வரும், 2, சல்ஃபருக்கு 32, ஆக்சிஜன் 4 64 கூட்டினீங்கன்னா 98. எப்படி சார் நீங்கள் 98 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா H2SO4 நிறைய டைம் நடத்திட்டேன், 98 கிராம்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் என்ன பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இப்போ எப்படி வாட்டர்னா 18 கிராம் டக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, H2SO4 மோலார் நிறை 98 கிராம்ங்கிறது போப்போ ப்ராக்டிஸில் வந்துடும். இது மாதிரிலாம் போட போட நீங்கள் ப்ராக்டிஸில் வந்துடும், அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண அவ்வளோதான். சரி 98 இங்கே போட்டுடலாம். அப்போ கொடுக்கப்பட்ட நிறை கவனிங்கம்மா, இந்த மாதிரி கிராஸில் கொண்டு போயிட்டீங்கன்னா 98 ÷ 6.022 × 10³ = x. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இது 10³ மேலே போனால் என்ன ஆகுது, -23. ரொம்ப 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 சின்ன வேல்யூ இல்லை இது, அதானே 10³ + 23 மேலே போனால் -23 ஆகிடும். அப்போ இந்த இது ரொம்ப 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 சின்ன வேல்யூ தானே, H2SO4 எவ்வளோன்னு போட வேணாம், ஆனால் ரொம்ப 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 சின்ன வேல்யூன்னு நம்மளால் பிடிக் பண்ண முடியுதா, ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. அப்போ இதில் கம்பேர் பண்ணுறப்ப யாருக்கு அதிகமாக இருக்கு, சோடியத்துக்கு, 1 மோல் சோடியத்துக்கு, ஆன்சர் ஆப்ஷன் 3. புரிஞ்ச அந்த கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணனு, ஒவ்வொன்றுக்கும் கிராம் கண்டுபிடிக்கணும் சிச்சுவேஷன். ஓகேமா, ஓகே ஓகேமா, நோட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் நோட் பண்ணுமா, தேவையில்ல. ஓகே, அடுத்த கேள்வி. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இன் 3400 யார் சொல்றீங்க, எல்லாம் சொல்லலாம், என்ன பதில், 4 புரியுதா இல்லையா ரூல்ஸ்ல, இது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்தா எடுத்துக்கலாம், இது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமே வரலையே, அப்ப எப்படி எடுத்தீங்க, சோ இது இது நம்ம எடு கவுண்ட்ல எடுக்க முடியாது, அப்ப என்னதா எடுத்துக்கணும், 34 ஆன்சர் ஆப்ஷன் 1. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கம்மா, அப்படியே பார்த்தோம்னா சார் 3400 நாலு நம்பர் இருக்கு, அப்ப அப்தன் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இது ஜெனரலா மத்தவங்க சொல்றது, நீட்டுக்கு படிக்கக்கூடிய நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது ரூல்ஸோட சொல்லணும். ஸோ இது டிராப்டு 0 இருந்தால் சிக்னிஃபிகண்டாக இருந்திருக்கும், இல்லை டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்தால் சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக இருந்திருக்கும், தசம புள்ளிக்கு அப்புறமும் வரல, மாட்டிய பூஜ்யமாகவும் இது இல்லை, அப்படிங்கிறப்ப என்ன ஆன்சர் தான் வரும், 2 இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ் தானே இதில். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1, தப்பு பண்ணாதீங்க, கேர்ஃபுல். அடுத்தது, சம் ஆஃப் தீஸ் ட்ரக்ஸ் ஆர் சிஸ்பிளாட்டின் அண்ட் டாக்ஸால் விச் ஆர் எஃபெக்டிவ் இன், இந்த மருந்துகளில் சிஸ்பிளாட்டின் மற்றும் டாக்ஸால் ஆகியவை பயன்படுவது, கேன்சர் தெரப்பி, புற்றுநோய் சிகிச்சை. ரைட், அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிக்கலாமா, ஓகே.
ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் த கேஸ் ரீசன்ட் டைப் ஆசஸ் ரீசன்ட் டைப் கவனிங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் த கேசஸ் நமக்கு தெரியும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸ் தானே. வேர் இஸ் த காம்பவுண்ட் ஃபார்மேட் ஃபார் த வாட்டர் இஸ் லிக்யூட் நடத்துறப்பே சொன்னா ஹைட்ரஜனும் இது வந்து கேஸ் ஆனால் அதுலேருந்து கிரியேட் ஆகக்கூடிய வாட்டர் உங்களுக்கு என்னவா இருக்கும் லிக்யூடாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி வேற வேற இருக்கும் ஆசரேஷன் ரைட்டு. ரீசன் கரெக்டாக பார்ப்போம். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் இஸ் கான்ஸ்டிடியூஷன் எலமெண்ட். ஒரு சேர்மத்தின் பண்புகள் அதன் பகுதிக்குள்ளிருந்து வேறுபடுகின்ற கடை தானே. இப்போ சேர்மம்னா H2O இதோட பண்பு ஒன்றா இருக்கு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதோட பகுதி பண்புகள் வேற வேறையா இருக்கு. அதனால தானே இது மாறுது இந்த நேச்சரே. ஸோ ஆசரேஷனும் கரெக்டு ரீசனும் கரெக்ட். அப்படினாலும் நமக்கு என்னதான் வந்தாகணும் acceleration and reasons are correct and reason is correct explanation of acceleration. So answer option 3. Puriyuda? Okay ma, right. Note panikeenga, note panikeenga. Idhula state pannile kuduthirupen. PDF nalla padichunga. Adutha kelvi. Which of the following is homogeneous mixture chemistry topic? Oru padithana kalavikku udaharanam edhu? தப்பாவே சொல்லுங்க அப்பதான் ரெண்டு திட்டு வாங்கிட்டு திருப்பிக்க முடியும். ஆப்ஷன் 3 சார். 2 சார். ஓ அப்ப போன முறை நீங்க ஆப்ஷன் சொன்னீங்களா? இல்ல சார். அவரா பாஸ் நீங்க ரைட். சோ நீங்க கேக்குறதுக்கு பதில் என்னது? சோ திட்டு வாங்குனாலும் கரெக்ஷன் பண்ணிட்டா ஹாப்பி. 3 இந்த கேக்குறதுக்கு பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. இதுல என்னதா இருக்கு? பாயிண்ட்க்கு அப்புறம் வருது சார். நான் எடுக்கட்டுமா? நம்ம பாயிண்ட்க்கு அப்புறம் தான வருது. அப்ப இதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் தானமா? என்ன பாயிண்ட் 32 இங்கே கரெக்டாக இருக்கா? சி ஆப்ஷனா? செக் பண்ணிக்கோங்கம்மா. அந்த அந்த பக்கம் இருக்காது கொஸ்டின். அதனால த்ரீ எதில் வருது ஆன்சர் ஆப்ஷன் 2 ஆப்ஷன். ஆ புரியுதா? எஸ் சார். ஓகே அடுத்த கேள்வி. ப்ரிஃபிக்ஸ் 10 to the power +18 இஸ் 18 முன்னொட்டு சொல். பெரிய மிஸ்டேக் ஆகாது ஓகேவா? உங்களுக்கு அப்படி எப்படியா கொடுத்துருவேன் கொடுக்க மாட்டாங்க. ஈஸியாக அதில் வந்துடும் ஓகேவா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஷார்ட்கட்டெல்லாம் எனக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஃபார்முலா போட்டு எழுதிடலாமே. என்ன கொடுத்துருக்கான்? ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்கான். செல்சியஸில் மாற்ற சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? F ஈக்குவல் டு 32 + 9/5 °C. எஃப்ங்கிறதுல என்ன போடுவீங்க? 200 போடுவீங்க. அப்புறமேட்டு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தானம்மா. இதை மைனஸில் கொண்டு வருவீங்க, இதை பெருக்குவீங்க. அப்போ ஆன்சரை கொண்டு வந்தால் கடைசி என்ன வரும்? 93.3 °C. ஆன்சர் ஆப்ஷன் 3. இது போட்டுருவீங்கல்ல அந்த பக்கம் மைனஸில் கொண்டு போகணும், வகுக்கணும், பெருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஆன்சர் ஆப்ஷன் 3 வந்துருச்சா? ஓகே அடுத்தது ஈஸி தான். விச் ஆஃப் த பேரிங் கேஸ் கண்டென்ட் சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பின்வரும் ஜோடிகளில் ஏது ஒரே எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன? அப்ப நம்ம நமக்கு வந்து இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க? அதை